மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு விரைவான திருமணத்தை நடத்த பொருத்தமான பரிகாரம். இந்த தலைப்பை காண்பதற்கு முன்பு இன்றைய ஜோதிட சிறு குறிப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வழக்குகள் விரைவாக முடிய, பொதுவாக கோர்ட்டிலே வழக்கு என்றால் மனிதன் அப்படியே நிலை குலைந்து போகிறான். ஏனென்றால் அது வருட கணக்கிலே இழுத்து கொண்டு செல்வதால் யாருக்குமே இது பிடிப்பது இல்லை. வேறு வழியின்றி அந்த கோர்ட்டு சென்று விரைவாக அந்த வழக்கை முடிக்க அவர்கள் படுகின்ற சிரமங்கள் அதிகம். அப்படிப்பட்டவர்களுக்கு விரைவாகவும் அதே நேரத்தில் சாதகமாகவும் அவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் வெற்றிகரமாக முடிக்க திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு போகின்ற வழியிலே பஞ்சவடி ஆஞ்சநேயர் அவரை நேரில் சென்று தரிசனம் செய்து மனம் உருக வேண்டும். இரண்டாவது, காஞ்சிபுரத்திலே வழக்கு அறுத்த ஈஸ்வரர் என்ற ஒரு ஈஸ்வரரை திங்களன்று சென்று வழிபட்டு 11 திங்கட்கிழமை தொடர்ந்து உங்கள் பெயரிலே அங்கே பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் பக்கத்திலே ஆஞ்சநேய அனுமன் கோயில்கள் இருந்தால் வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை போன்ற மாலைகளை உங்கள் சக்திக்கு தகுந்தார் போன்று செய்தாலும் வழக்குகள் விரைவாக முடிவுக்கு வரும். அதே போல தேய்பிறை அஷ்டமியிலே பைரவருக்கு தயிரன்னம் படைத்து அதை நிறைய பேருக்கு விநியோகம் செய்தாலும் இந்த வழக்குகள் சாதகமாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் முடியும். இப்பொழுது நாம் தலைப்புக்கு திரும்புவோம். மூலம் நட்சத்திரம் என்றாலே அப்படியே அலறி விடுவார். ஏனென்றால் மூல நட்சத்திரத்திலே திருமணம் செய்து கொண்டால் மாமனார் இறந்து விடுவார் என்ற ஒரு மூட நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால் மூலத்திலே பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சில நேரங்களில் திருமணமே ஆவதில்லை. ஜாதகத்திலே அந்த நட்சத்திரத்தை அப்படியே ஒதுக்கி விடுகிறார். இது பெரிய குற்றம். ஏனென்றால் ஆண் மூலம் அறத்தாலும் பெண் மூலம் நிர்மூலம், மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரத்திலே பிறப்பவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி 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 அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெறுத்து போகின்ற அளவிலே, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே இழந்து போகின்ற அளவிலே வந்து விடுகிறார்கள். அதற்காக தான் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக பேசுகின்றேன். அப்படி மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பொருத்தமான பரிகாரம் இருக்கிறது. 7 வகை மண்களை சேர்க்க வேண்டும். 7 வகை மண் என்றால் சிவனுடைய தலத்திலே இருக்கின்ற தல மரத்தின் வேரிலே இருக்கின்ற மண், யானையினுடைய அந்த பாதத்தின் கீழே இருக்கின்ற மண், பாம்பு புற்றின் மண், அதுபோல ஒரு பசுமாடு அது கறந்து கொண்டிருக்கின்ற பசுமாடு அதனுடைய குளம்பில் அடியே இருக்கின்ற மண், வாய்க்கால் ஓரங்களிலே இருக்கின்ற நண்டு அந்த வலையிலே இருக்கின்ற மண், ஊரணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மதகு என்று சொல்லப்பட்ட இடத்திலே எடுக்கப்படுகின்ற மண், ஆற்றினுடைய படுகை மண் அல்லது கடற்கரை மண்,
இவைகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு அப்படியே அந்த ஏழு வகை மணலை நாம் பிசைந்து, ஆனால் ஓடை மண்ணை எடுக்கக்கூடாது. இந்த ஏழு வகை மண்ணுகளையும் பிசைந்து யார் அந்த மூல நட்சத்திரத்திலே பிறக்கின்றார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 45 நிமிடம் அவர்களுடைய உடலிலே பூசிக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் குளித்தார்கள் என்றால் ஒரு 90 நாட்களிலே விரைவாக திருமணம் நடக்கின்ற ஒரு அமைப்பு இந்த பரிகாரத்தால் ஏற்படுகிறது என்றால் இதை பாக்கியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்களுடைய செவிகளிலே ஆண்டவன் எடுத்து சென்று சேர்க்கின்றார். அதாவது நம் இஷ்டத்தின்படியா நாம் பிறந்து விடுகிறோம், நம் விருப்பத்தின்படியா நாம் பிறந்து விடுகிறோம், பூமி பந்திலே ஒரு பொந்திலே இருக்கின்ற தாய் தகப்பனுக்கு கர்ம வினைக்கு ஏற்ப பிறப்பு எடுத்து அந்த பிறக்கின்ற நட்சத்திரம் மூலம் என்றால் அது நம் தவறா? மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர் எப்படி தன்னுடைய மாமனாருடைய ஆயுளை முடிக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதே இறக்கும் தேதியும் தெய்வம் இணைத்து நிர்ணயித்து ப்ரீசெட் செய்து விடுகிறது. அப்பொழுது இன்னொருவர் வந்து அந்த மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறார் என்றால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை போகும். ஒரு தெய்வீக சாஸ்திரம், வேதம் கொடுத்த ஒரு பரிசு. இதிலே நாம் ஏன் பார்க்கின்றோம் என்று பார்க்கும்பொழுது சாதகமா பாதகமா, இதிலே வருகின்ற கட்டண அலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணை உங்களுடைய பக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.